வணக்கம் மலர் நியூஸ். தாம்பரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி கண்ண ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை தாம்பரம் பேருந்து நிலையம் அருகே காஞ்சி வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரியும் புதிய கல்விக் கொள்கையை கைவிட வலியுறுத்தியும் சமூக இடைவெளியை பின்பற்றி விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் தேவ அருள் பிரகாசன் தலைமையில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணைச் செயலாளர் பொற்செழியன், தாம்பரம் தொகுதிச் செயலாளர் ரஞ்சன், பல்லாவரம் தொகுதிச் செயலாளர் தமிழரசன், நகரச் செயலாளர்கள் ராமானுஜம், ஆதி சாலமன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். வழிகாட்டத்தின் பேரில் விடுதலை சிறுத்தைகளுடைய காஞ்சி வடக்கு மாவட்டம் சார்பாக தாம்பரம் அம்பேத்கர் சிலை அருகே மாணவர்களை பெரிதாக பாதிக்கும் சமூக நீதிக்கு குந்தகம் விளைவிக்கும் நீட் தேர்வினை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும், நிரந்தரமாக கைவிட வேண்டும், இந்தியா முழுமைக்கும் கைவிட வேண்டும், புதிய கல்விக் கொள்கையை முற்றிலுமாக கைவிட வேண்டும், தமிழக அரசு புதிய கல்விக் கொள்கையை ஏற்கக்கூடாது, தமிழக அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் நீட் தேர்வு வேண்டாம் என்று வழக்கு தொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை மையப்படுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வழியாக மத்திய மாநில அரசுகளுக்கு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். மாநில அரசு வந்து இதுபோல வழக்கு தொடர சொன்னீங்க, அதையும் சொல்லுங்க சார். மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் உடனடியாக நீட் தேர்வு கூடாது என்று வழக்கு தொடுக்க வேண்டும். இதை தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். அதேவேளையில் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்காக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற தமிழக அரசு மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுத்து கல்வியை மாநில பட்டியலிலே சேர்க்க வேண்டும், புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்கக்கூடாது, கைவிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்து இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.